வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலம் சார்ந்த அனைத்து அறக்கட்டளை ஒருங்கிணைப்பு குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பில் உள்ள அனைத்து வாழ்க வளமுடன் ஐயா. கரகரன்னு ஒரு சவுண்ட் வருது பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு நிமிஷம் ஐயா, நான் ப்ளூடூத் கட் பண்ணிடுறேன். இல்லைன்னா ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன் ஐயா. கிளியரா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு. வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அனைத்து இருபால் மெய் அன்பர்களுக்கும் என் இனிய பிரம்ம முகூர்த்த காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் சுக்குமமாய் எழுந்தருளி இந்த சிந்தனையை நடத்தி தரும்படி பணிவோடு அவர்களை வணங்கி, குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி மாள மறுக்க வல்லார்கட்கு அருள் வழி காட்டுவது நம் அருள் தந்தையாமே. அதாவது குருவின் வழியில நின்று நமது முக்குணங்களை கடந்து நின்னோம் அப்படின்னா வினை பயனான கர்மாவை துண்டிக்கலாம். அப்படி குரு வழியில் நின்று வினையை முறிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு குருவாக இருந்து வழி காட்டுவது வேதாத்திரியமே ஆகும். குருவின் மலரடி பணிந்து தலைப்பு தெய்வ நிலை. எது தெய்வங்க? தெய்வம் என்றாலே தெரியாத எனக்கு தெய்வத்தின் நிலையை பற்றி நான் எவ்வாறு உரைப்பது? ஆனா வேதாத்திரியம் உரைத்து உள்ளது, உணர்த்தியும் உள்ளது. நமக்கு நிறைய தெய்வங்கள் உள்ளன, அதுல எது உண்மை தெய்வம்? தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கள்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தே. செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றே. ஐ உணர்வின் தரமறிந்து அருங்குண சீர் பெற்று அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ மெய் உணர்ந்து வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை மிக சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வி. மிக சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வி. தெய்வ நிலை எது தெய்வங்க அப்படின்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிம்பாங்க. ஒண்ணும் இல்லாத ஒன்றே ஒண்ணுதான். அனைத்தையும் படைத்து இயக்கி முடித்தும் வைத்துள்ள உண்மை உணர்ந்தா தெய்வ நிலை எளிதில் கிடைக்கும். இத அறியாத மக்கள் என்ன பண்றாங்க, தெய்வம் எப்படி என தெரியாததாலே மனிதன் எல்லாத்தையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் இயற்கையை வணங்குவாங்க, சிலர் உருவ சிலைகளை வணங்குவாங்க, சிலர் பஞ்சபூதங்களை கும்பிடுவாங்க, சிலர் அரூபத்தை வணங்குவாங்க. ஆனா இந்த தெய்வம் உயிர் அறிவு இத அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுதான்ப்பா தெய்வம் அப்படின்னு தெளிவா சொல்லணும். சாதாரணமா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்ளும்படி செய்யணும். அதற்குத்தான் மகரிஷி பிரம்ம ஞானமே தந்திருக்கிறாரு. அப்ப அதற்கு செயல் விளைவு தத்துவத்தை நாம் உணரணும். இப்ப எடுத்துக்காட்டு, இப்ப வெத்தில இருக்கு வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. அதை ஒன்னா சேர்த்தா என்னாகும்? சிகப்பா நமக்கு ஒரு கலர் கிடைச்சிருது பார்த்தா, அதை வாயில போட்டு மெல்லும் போது. அப்ப இதை நம்ம உணரணும். அப்போ நாம் செய்யும் நன்மை தீமை எனும் செயல்களுக்கு கண்டிப்பாக ஒரு விளைவு வந்தே தீரும். இது வந்து இயற்கை நீதி அப்படிங்கிறத உணரணும். நம்ம ஐ உணர்வுகள் வயப்படாமல் நம்ம வாழ்றதுக்கு பழகிக்கணும். முதல்ல நம்மளோட தோல், நாக்கு, மூக்கு, கண், காது எனும் அந்த பஞ்ச புலன்களை அறிவை கொண்டுதான் நம்ம இயக்கணும் பாத்தீங்கன்னா. ஆனா மனிதன் தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆறு தீய குணங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அவன் ரொம்ப ஆசை பேராசை பிடிச்சவனா இருக்கான். அவன் அத நிறை மனசா
போதுங்கிற திருப்தி அடையக்கூடிய எண்ணமா மாத்திக்கணும். அவங்கிட்ட இப்ப கோபம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பொறுமையா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடணும். ஒரு பொருள் மேல அதிக தீவிரமான பற்று இருக்கு அப்படின்னா அந்த பொருளை ஈகையா பிறருக்கு அழிக்கிறதுக்கு மனசை ரெடி பண்ணணும். அவங்க கிட்ட முறையற்ற பால் கவர்ச்சி இருக்கு அப்படின்னா அதை கற்பு நெறியா மாத்திக்கணும். ஒரு வஞ்சம் வந்துருச்சு மனசுல அப்படின்னா அதே தவறு செய்தவர்களை மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் மனிதனுக்கு வர வேண்டும். இப்படி அவன் தன்னை மாற்ற பழகி கொண்டா அனைத்து உலக மக்களுமே அமைதியோடு வாழலாம், தெய்வ நிலையை நம்ம உணரலாம். மெய் அப்படிங்கிற உண்மை எனும் நிலைத்த தன்மையை உணர்ந்து வாழணும். இப்ப சுத்தவெளி எனும் இருப்பு அது உணர்வதுதான் மனிதனோட வாழ்க்கையோட பெரிய நோக்கம். ஆனா நம்ம பிறந்து வாழ்வது இந்த வாழ்க்கை நெறிய கடைபிடிச்சு வாழணும். அனைத்து எதுக்காக செய்யறோம்? இறைநிலை எனும் தெய்வத்தை அறிவதற்காக, அதை நோக்கி அடைவதற்காக. அதற்கு மிக சிறந்த வேத நூல் இந்த வேதாத்திரியம் எனும் தத்துவம் தான். அப்ப இதனை மதிச்சுதான் நம்ம பின்பற்றி வாழணும். எளிதுல நமக்கு விளக்கம் கிடைச்சிரும் மதுரிசி அருளால. பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளாமை மானா பிறப்பு. இப்ப பொய்யான அழிந்து போகக்கூடிய பொருட்களை பொய்யான பொருட்கள், அதை என்ன பண்றோம், மெய்யான பொருட்கள் என தப்பா உணர்ந்துக்கிறோம் மனிதன். அப்ப இந்த மயக்கம் வந்துடுது அவருக்கு. அந்த அறிவு வந்து ஒரு பொய்யான பொருளை அதுதான் உண்மையான பொருள் அப்படின்னு அறிவுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்துருது. அப்ப இன்பம் இல்லாத பிறவி இதனால்தான் உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அழியும் பொருட்களை நாம் உண்மை என பற்றி இறுக்க பிடிச்சிட்டு இருக்கோம். அழியாத என்றுமே நிலைத்த பொருளான மெய்ப்பொருளை தேட இந்த பிறவியை நம்ம பயன்படுத்தணும். ஆனா நம் கண்களுக்கு நன்மையே தெரியாது பாத்தீங்கன்னா. ஏன் நன்மை நமக்கு தெரியல, ஆனா தீமை ஈஸியா தெரியுது நமக்கு. அப்ப நம்ம உள்ள எண்ணத்தின் உள்ள என்ன இருக்கோ அதுவேதான் வெளிப்படுது என்கிறார். இப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, தீமைய நாம ஏன் காண்கிறோம், ஏன் பாக்குறோம்? இப்ப இருட்டா இருக்கு, அந்த இடத்துல ஒரு ரோட்ல இருக்க ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க, அடிமரம் மட்டும் நிக்குது, ஒரு அடிமரம் நின்னுட்டு இருக்கு. இப்ப அந்த வழியா வர ஒரு திருடன் ஓடி வரோம், அந்த அடிமரத்தை இருட்டுல பாத்துட்டு அது ஒரு போலீஸ்காரர் நிக்கிறார் போல அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப காதலிக்காக காத்து கொண்டு இருக்கிறான் ஒரு இளைஞன், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த மரத்தை வந்து நம்ம காதலி தான் அங்க வர சொன்னமே, வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைக்கிறான். ஏ ஒரு குழந்தை, சின்ன குழந்தை நிறைய பேய் கதை பாக்குது கேக்குது, அது போலவே அது பழகி இருக்கு. அந்த குழந்தை அந்த பக்கமா வரும்போது அந்த மரத்தை பார்த்துட்டு அது பேய் அப்படின்னு நினைச்சு பயத்துல கத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பாக்குறது அந்த வெட்டி வச்ச அடிமரத்தை தான் பாக்குறாங்க. ஆனா ஒவ்வொருவருக்கு அது அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப ஒரு மாய தோற்றத்தை தருகிறது. அப்ப அது போலதான் நம் எண்ணங்களின் படியேதான் உலகம் எப்படி பாக்குறாங்களோ அந்த உலகமும் நமக்கு தோன்றும். அப்ப தெய்வத்தை எந்த பார்வையில பாப்பாங்க? அப்ப அவர்கள் அவர்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணத்திற்கு வெளிப்பாடுதான் தெய்வமா வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு இருட்டு அறையில ஒரு குழந்தை நிக்குது, பக்கத்துல ஒரு பையில பொற்காசுகள் நிறைஞ்ச ஒரு பை இருக்கு. அப்ப திருடன் வந்தவங்க அந்த குழந்தை பக்கத்துல, குழந்தைய ஒண்ணும் செய்யல, பொற்காசுகளை மட்டும் திருடிட்டு போறான். அந்த பொற்காசுகள் திருடிட்டு போனது அந்த குழந்தை அப்படியே பாக்குது, ஆனா பார்த்துட்டு அது எதுவுமே சொல்லல. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ள நம்ம அந்த மனதின் உள்ள அது திருடன், அது திருட்டு, இந்த செயல் திருட்டு அப்படிங்கறதே அதுக்கு தெரியாது. நம்ம உள்ளே மனதின் உள்ளே என்ன இருக்கிறதோ அதே தான் வெளியிலையும் பாக்குறோம். குழந்தைக்கு உள்ள திருடன் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது, எனவே அது வெளியில திருடனை பார்க்கல, வந்து திருட எடுத்துட்டு போறான் அப்படின்னு அது நினைக்கல. அப்ப எல்லா அறிவுக்குமே இது போலதாமே இருக்கு. ஆனா மனிதர் என்ன பண்றாங்க, தீமைகளை மட்டுமே பாவங்களை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசாதீங்க. உங்க கண்களுக்கு இன்னும் தீமை தெரியுது அப்படிங்கிறதுக்காக அழுங்க அப்படிங்கிறாரு விவேகானந்தர். அப்ப இன்னும் எங்கும் பாவத்தையே பார்க்கின்ற நிலையிலேயே நம்ம இருக்கோமே என்பதை நினைச்சு நீங்க அழுங்க. நீங்க உண்மைய உணரும் போது உங்க கண்ணுக்கு நன்மை தீமை எதுவும் தெரிவது இல்லை. ஏன்னா நம் உள்ளே என்ன இருக்கோ அதுவேதான் வெளியில் தெரியும். இப்ப நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களையும் அதே போல சந்தேகப்படுவோம். நம்ம கிட்ட தீமை இருந்ததுன்னா வெளியில நல்ல விஷயம் நடந்தா கூட அதுல ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு பார்ப்போம். அப்ப தெய்வத்தை பற்றி எப்படி நமக்கு நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தெய்வத்தை பற்றிய தேடல் இருக்கணும். அது நம்ம உள் இருந்தா தானே வெளியிலையும் நம்ம தேட முடியும். இப்ப மகரிஷி விளக்குறாங்க பாருங்க, கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அஃது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல்.
கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கம் ஒக்கும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம், கடவுளும் மற்றனைத்துருவும் கருத்துணர்ந்தால். இப்ப கற்கண்ட நம்ம கையில எடுத்த உடனே என்ன பாக்கணும், கற்கண்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம், இனிக்குது, இது நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்படி இல்லாம இந்த கற்கண்ட கையில வச்சுக்கிட்டு இந்த ஒரு கரும்பு அந்த விளைஞ்சு அதுல இருந்து சாறு எடுத்து அதை காய்ச்சி அதை பக்குவப்படுத்தி அதுல இருந்து வெல்லம் கல்கண்டு ஜீனி இதெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு அதை பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த கரும்பு ரசம் எவ்வாறு வந்தது, கல்கண்டு எவ்வாறு வந்தது அப்படிங்கிற சரித்திரம் முழுமையாக நமக்கு தெரியும். ஏன்னா கற்கண்ட கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், இது கரும்பு ரசம் அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம சொல்லுவோமா, கையில கல்கண்ட கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டா கல்கண்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அத கரும்பு ரசம் அல்லது கரும்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா கரும்பு ரசம் கரும்புன்னு சொன்னா கருத்துக்கு அத்வித தத்துவம், இறைவன் ஒன்றே அப்படிங்கிற தத்துவம் அங்க வந்துருது. இப்ப கல்கண்ட கையில வச்சுக்கிறோம், கல்கண்டு வேறப்பா, இது சாலிடா இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. கரும்பு ரசம் ஜூஸ், அது லிக்விடா இருக்கு, தண்ணி மாதிரி இருக்கு, இது வேற அது வேற அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது துவித நிலை விளக்கம். ஒரே பொருளை ரெண்டா மாறுபடுத்தி காட்டுறோம் பாத்தீங்கன்னா, இது துவித நிலை விளக்கம். அப்ப கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம், கடவுளும் மற்ற அனைத்து உருவம் அப்படிங்கிறாங்க. கல்கண்டும் கரும்பு ரசம் எப்படியோ அதே போலதான்ப்பா கடவுளும் நம்ம பார்க்கக்கூடிய தோற்ற பொருட்கள் அனைத்துமே. இப்ப சுத்தவெளிதான் அனைத்தும் எனில் அது அத்வைத தத்துவம். இப்ப மரம் அப்படின்னு சொல்றோம், அந்த மரத்தை பாக்குறாரு, இதுல இருக்கிற தண்டு வேறு, இதுல இருக்கிற வேறு வேற, அதோட ரூட் பகுதி வேற. பிரிச்சு சொல்றாங்க, மரம் ஒரே மரம் தான், ஆனா எதை பிரிக்கிறாங்க, வேற தனியா பிரிக்கிறாங்க, மேல இருக்க தண்டை தனியா பிரிக்கிறாங்க, அது துவித நிலை விளக்கம். இப்ப இத அறிவு உணரணும், கடவுள் தான் எல்லாமாகவே மாறி இயங்குவது நமக்கு புரியும். கரும்பு தான் கல்கண்டா வந்திருக்கு, இறைவன் தான் நம் அனைத்துமாகவே வந்திருக்கான் அப்படிங்கிறத அத்வைத தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்வது எல்லாரும் உணர முடியுமா, ஒரு கால நீளம் எடுக்கும் பாத்தீங்கன்னா. இப்ப நயகரா நதி 1848 பனிக்கட்டியாக உறைஞ்சிருச்சு, பனிக்கட்டியாக உறைஞ்சிருக்கு. அது பழைய நிலைமைக்கு திரும்ப 30 மணி நேரம் எடுத்துக்கிச்சான் தண்ணியா மாறுவதற்கு. அப்ப எனது கருமையம் வினைகளால் சூழ்ந்துள்ளது, அது சகஜ நிலை திரும்ப எத்தனை பிறப்பெடுக்க வேணும், இன்னும் எத்தனை ஜென்மமோ அறியேனே அப்படிம்பாரு ஒரு சித்தர். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது அப்படிம்பாங்க மகரிஷி கூட. நீங்களாவது சொல்லுங்க, வேறு எந்த பொருள் வலிது? சுத்தவெளி தெய்வம் என்ற உண்மையை மறைத்திட்டு சூதாட்டமாய் உருவ சிலைகளையே காட்டி அத்துவிதம் ஏட்டினிலே அனைத்து செயல் குற்றங்கள் அனைத்துலகும் இச்சேற்றில் ஆழ்ந்து கிடப்பதனால் உத்தமமாய் உயர் அறிவு ஒளிவிடுவதில்லை. ஏன் இந்த சுத்தவெளிதான் தெய்வம் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியல அப்படின்னா, உருவ சிலைகளை காட்டிட்டாங்க இதுதான் தெய்வம், இரும்பால செய்யறது, எதோ மண்ணால செய்யறது, ஏதோ ஒரு பொருள் வைர வைடூரியங்களால செய்யறது, என்னென்னமோ செஞ்சு இதெல்லாம் தான் உங்களுக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரே ஒரு நாடு மட்டுமா செஞ்சது, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய பிசினஸ் பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து எடுக்கக்கூடிய வருமானங்கள் மிக 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 அதிக அளவு. நம்ம சாமி சுத்தவெளின்னு சுட்டி காட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்துக்கு வேலையே இல்லாம போயிடும். எனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுத்தவெளி தெய்வம் என்பதை உணர்ந்து இருந்தா கூட அதை அப்படியே மறைச்சிட்டு மக்களை வேற வழிக்கு திசை திருப்பிட்டாங்க. இப்ப வைரம் வைடூரிய மாணிக்கம் மரகதம் எல்லாம் நல்ல சேற்றுல ஆழமா புதஞ்சிருக்கு, மண்ணுக்குள்ள இருக்கு, வெளியில தெரியாது. வெளியில அந்த மண்ணை மட்டும்தான் பார்த்துட்டு போவாங்க, உள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அது போல சுத்தவெளி தெய்வங்கிறத மறைச்சு வெளியில நல்லா பூசிட்டாங்க, மண்ணு பூசுற மாதிரி. இந்த எதெல்லாம் தெய்வம்னு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, கோடான கோடி தெய்வங்களை இதுதான் தெய்வம் அப்படின்னு அவங்க அவங்களும் ஒரு ஒரு கற்பனையா செதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவும் அது ஒளி விடுவதில்லை. எது உண்மை தெய்வம் என கண்டுபிடிச்சாதான அறிவு ஒளிவிடும், அதுவே மறைந்து கிடைக்கிறது மண்ணுக்குள்ள சகதிக்குள்ள சேற்றில் ஆழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த மரகத மாணிக்க வைரம் மாதிரி நம்ம அறிவே மறைந்து கிடைக்கிறது பாத்தீங்கன்னா. அப்ப இது பிரகாசிக்கல, அறிவு பிரகாசிக்கல,
இது மறைச்சிட்டாங்க. அப்ப அமைதியோடு வாழ மெய் உணரணும், மெய் பொய் என்ற விளக்கம் நமக்கு வேணும், நிலைனா என்ன அலைனா என்ற விளக்கம் வேண்டும், இருப்புனா என்ன இயக்கம்னா என்ற விளக்கம் வேண்டும், கொள்ளல்னா என்ன தள்ளல்னா என்ற விளக்கம் வேண்டும், காந்தம் என்றால் கருமையம் என்றால் என்ன என்று விளக்கம் வேண்டும். அறிவுக்கு இந்த விளக்கம்லாம் கிடைச்சாதான் அதுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அது உடனடியா கூட அது தெரியாது. அறிவுக்கு நம்ம அது அந்த ப்ராசஸ் எடுத்து கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அறிவுக்கு ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம இருக்கு, என்ன மிஸ்டேக்னால எனக்கு சொன்னா கூட புரிய மாட்டேங்குது, எது தெய்வம் என்று சொன்னா கூட ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, அறிவு முறை தவறி செயலாற்றும் போது பலவித களங்கங்கள் வந்துடுதுங்க. கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடிய செயல்கள் செய்யுது. அது என்ன அப்படின்னா, நிறைவு பெறாத ஆசையோட கூட்டம் மனிதனுக்கு மனசுல இருக்கும். எண்ணம் சொல் செயல், அதுல பாத்தீங்கன்னா அவங்க பிணக்கு. எண்ணத்துல ஒண்ணு நினைப்பாங்க, சொல்லு ஒண்ணு சொல்லுவாங்க, செய்யறது வேற செயலா இருக்கும். அப்ப மூணுமே முன்னுக்கு பின் முரணா இருக்கும். அடுத்து பிறர் உள்ளம் வருந்த செய்வது, பிறர் மனதை யோசிக்கவே மாட்டாங்க, வாயில வர விஷயங்கள் எல்லாம் பேசிடுறாங்க. நிறைய பேரை பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில பல பேரை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து காயப்படுத்துறோம், அது வருத்தம் அடைய செஞ்சிருது. பாத்தீங்கன்னா சில உயிர்களை வாழ விடாம அதோட வாழ்க்கையோட சுதந்திரத்தை பறிச்சிடுறது, பாத்தீங்கன்னா உயிர் கொலை செய்துறது உணவுக்காக, இந்த மாதிரி வாழ விடுவதே கிடையாது. அடுத்து ஒரு மனிதன் வாழவே கூடாது நல்ல விதமா, பொறாம வந்துடுது. பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்க, எதிர்த்த வீட்டுல எப்படி இருக்காங்க, ஒரு பொறாம வந்துடுது. கோபம் அளவே இல்லை பாத்தீங்கன்னா. அடுத்து வஞ்சம், எப்படிடா பழி வாங்குறது, இந்த உணர்வுகள். அடுத்து சரி உணவு, அந்த உணவுலயாவது ஒரு சாத்வீகமான உணவு இருக்கா, இல்ல உழைப்பும் பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி பாக்குறாங்க, உழைப்பு கண்ணா அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் உழைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நினைச்சா உழைக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் 6-7 மணி நேரம் உழைப்பு என்பது ரெகுலர் இல்ல. தூக்கமும் அவங்களுக்கு கெட்டு போகுது பாத்தீங்கன்னா. உடல் உறவுலையும் அவங்களுக்கு சரியில்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை. அப்ப இந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இது எல்லாமே கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடியவை. இவை எல்லாமே கருமைய இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா இதெல்லாம் கருமையத்துல சேர்ந்துருச்சு, சேர்ந்து 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 மறைச்சிருச்சு. இது நமக்கு தெரியல, தெரியாததுனால இந்த கருமையத்தோட விளைவு என்ன, செயல் விளைவு நீதி என்ன அப்படிங்கிற இதை என்னால உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இப்ப உலகத்துக்கு அமைதி வரணும் அப்படின்னா கூட கருமையம் பற்றி தெரிஞ்சா உடனடியா உலக அமைதியை கொண்டு வந்துடலாம். ஏன்னா கருமையத்தை தான் இயற்கை நமக்கு அளித்த ஒரு பெரிய புதையல், ஒரு மிகப்பெரிய பெட்டகம், தெய்வீக நீதிமன்றம். அந்த மாதிரி நீதிமன்றம் கோர்ட்டு எங்குமே கிடையாது. இந்த கருமையம் என்ற காந்த ஆற்றலோட திணிவு நிலைக்கு ஏதாவது ஆயுசு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல, எல்லையும் இல்ல. எத்தனையோ கோடி அனுபவங்கள் அதுல உள்ள இம்ப்ரிண்டா இருக்கும். இதை கணக்கு பண்ணலாம்னா கணக்கெல்லாம் பண்ண முடியாது, எவ்வளவு உள்ள இருக்கு இந்த கருமையத்துல இருப்பு அப்படின்னு கணக்கு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா முடியாது. இது வந்து ஒரு 10 வருஷத்துல தீருமா, அந்த கருமையத்தை வினைகளை தீர்த்துடலாமா அப்படின்னு எல்லாம் கணக்கு பண்ண முடியாது. அந்த கருமையத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னா ஆதியில சின்ன உயிராக இருந்து தன்னைத்தானே மாற்றம் அடைந்து கொண்டு எத்தனையோ 1000 பிறவிகள் எடுத்து பலவிதமான உடலை இயக்கி அனுபவங்கள் எடுத்திருக்கு, மனதை இயக்கி மன இயக்க அனுபவங்கள் பெற்றிருக்கு இல்லையா, அது எல்லாம் ஒண்ணு விடாம அப்படியே கூடி இருக்கும் ஒரு இயற்கை நிதி தான் இந்த கருமையம் என்பது நமக்கு விளங்கும். அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கி கொண்டே அகண்ட பேரண்டத்துள் அடங்கி உள்ளவற்றை பொறி 5 புலன் 5 இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். இதெல்லாம் யாரு செய்றா, அறிவாகத்தானே எனக்குள்ளே உட்கார்ந்திருக்கு அந்த சுத்தவெளி இறைவன். அது இந்த பேர் அண்டத்தை போய் எப்படி பாக்குது, நம்மளோட பொறிகள் மூலியமாக,
கண்ணு, காது, மூக்கு, தோல், இதன் மூலியமாகலாம் வாய், இதன் ஐந்து புலன்கள் மூலியமாக வெளியில போகுது, ஜீவகாந்தமாக வெளியில அப்படியே போகுது. அந்த பேரண்டத்துல இருக்கிறத எல்லாத்தையும் நுட்பமா புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்டு அந்த மனிதன் நெறி பிறழ்ந்து ஒரு மனிதன் தப்பு செய்யறான் அப்படின்னா அதையுமே வாங்கிக்குது, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கருமயத்துல இழுத்து அப்படியே கொண்டு வந்து நுண்மையா சின்னதாக்கி இருப்பா உள்ள போட்டு விட்டுடுது. தக்க நாள் கரெக்டான சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஈர்த்து வச்சுதோ அது இன்பமா துன்பமா அப்படிங்கிறத திரும்ப நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய வேலையை கருமையம் செய்து கொண்டு இருக்கிறது. அது இறைவனோட நீதி. பாத்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாடு 27வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம இறைவனோட நீதியை நம்ம பார்க்கிறோம், எப்படி நடந்து கொள்வோம் அப்படின்னா, இப்ப திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். ஒருத்தன் தேன் வந்து சாப்பிடுறான், அவனுக்கு வந்து போதும் தேன் அப்படின்னா, அந்த கூடு தேவையில்லை அவனுக்கு, தேன் கூடு அதை பிச்சு வீசிடுவான் அல்லது போட்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். பசி உள்ளவனுக்கே கசப்பான பதார்த்தங்கள் தித்திப்பா இருக்கும், ரொம்ப பசியா இருக்கான், அவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கொடுக்கறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதே போல ஞான தேடல் உள்ளவனுக்குத்தான் பயிற்சிகளும் தவம் அற வாழ்வு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க இன்பமாகவே இருக்கும். ஏன்னா ஞான தேடல் இருக்கு. அப்ப நான் பயிற்சிகள் அற வாழ்க்கை தவம், அற வாழ்க்கை வாழ துன்பம் வந்தாலும் பரவாயில்ல நான் தவம் செய்யணும், ஆனா அனைத்தும் எனக்கு இன்பமாகவே தெரியும் அப்படின்னு இந்த புதிய ஏற்பாடுல சொல்லுது. திருவள்ளுவர் சொல்றாரு, சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. சுட சுடரும் பொன் போல் தீயின் கண் ஓடும் பொண்ணுக்கு அது சுட சுட தன்னோடு கலந்த குற்றம் நீங்கி ஒளி மிகும். பவுனை நெருப்புல போட்டோன்னா அந்த பவுன்ல இருக்கக்கூடிய கோல்டுல இருக்கக்கூடிய ஏதாவது எதுவும் கலந்திருக்கிறாங்க, ஒரு வேற ஏதாவது ஒரு காப்பர் ஏதாவது கலந்திருக்காங்கன்னா எல்லாமே போயிடும், தூய்மையான பவுனு மட்டும்தான் இருக்கும். அது வந்து நல்ல ஒளி மிகும், நல்ல ஒரு ஜுவல் அப்படியே மினுக்கும் பாத்தீங்கன்னா. அது போல துன்பம் யாருக்கு வருதோ, சுட சுட யாருக்கெல்லாம் துன்பம் நிறைய இருக்கோ அவங்க தவம் செய்ய வல்லாருக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது என்ன பண்ணும், தம்மோடு கலந்த பாவம் நீங்கி ஞானம் மிகும், துன்பப்படுவான் பாக்கியவான் அதான் சொல்றாங்க. நம்ம தவம் செய்யும் போது எவ்வளவு துன்பம் வந்தாலும் தவத்துல அது கலந்து அது போயிடும் பாத்தீங்கன்னா, போனதுக்கு அப்புறம் ஞானம் கிட்டும். அப்ப ஞானம் மிகுந்தால் ஒவ்வொரு பொருளுமே இறைத்துகளின் கூட்டு, நாம பார்க்கும் உணரும் அறியும் அனைத்துமே தெய்வத்தோட நிலைதான் அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும். ஏன்னா எல்லாமே அணுக்கள் சேர்ந்த கூட்டு தானே அனைத்துமே. இப்ப பாத்தீங்கன்னா இறைத்துகள்களோட கூட்டம்தான் அனைத்துமே. இப்ப இறைத்துகள்லாம் மைக்ரோஸ்கோப்ல வச்சு யாருக்கிட்டையாவது காட்ட முடியுமா, ஆனா காட்ட இயலாது. ஏன் அப்படின்னா அந்த மைக்ரோஸ்கோபி கருவியே அந்த இறைத்துகளால் இறைத்துகள்களை வச்சு செய்ததுதான். அப்பயா அதை விட சிறிய பொருளான சுத்த வெளி எப்படி கருவிக்கு உட்படும், அப்ப இறைவனோட நிலையை எப்படி நம்ம வந்து உணர்வது, அந்த வெட்டவெளி, சூனியம், சுத்தவெளி, ஆதி, அனாதி, பிரம்மம், சிவம், பரவெளி, மெய்ப்பொருள், பூரணம், கிராவிட்டி, தெய்வம், இயற்கை, இந்த தெய்வ நிலை எப்படி இருக்கு, இருப்பா இருக்கு, கும் இருட்டா இருக்கு, எல்லையற்று இருக்கு, எதுல இருந்தும் அது தோணல, எதுல இருந்தும் அது உண்டாகல, அதுவே அமைதியா இருந்து இயக்கத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமாக வந்துள்ளது என்று வேதாத்திரியம் உரைக்கிறது. அதற்கு அது தெரிவதற்கு கருமைய கலங்க நீங்கணும். அப்ப தவமும் அறவும் அற வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். அப்படி வாழும்போது கஷ்டம் வந்தா கூட அது இன்பமா வாழணும், தாங்கிக்கணும். தங்கம் எவ்வாறு நெருப்புல போடும் போது தன்னிடம் உள்ள குறையை நீக்குவதற்கு அது பொறுத்து கொள்கிறதோ, அது போல நாம் நம் துன்பங்களை பொறுத்து இருந்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக ஞானம் கிட்டும். தவம் அற வாழ்க்கை வாழ்பவர்கள் நம் மனதை நாம இயக்க மாட்டோம், மனதை அறிவை கொண்டு இயக்க ஒரு பழக்கம் எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு அறிவை கொண்டு மனம் இயங்குமானா தெய்வ நிலை என்ன என்று அதுவே நமக்கு உணர்த்தும் என்று கூறி வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டல பேராசிரியர் ரத பிரகாஷ் ஐயாவிற்கும் இறையாற்றலுக்கும் குருவிற்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.